ஏஆர்மன் மியூசிக்காகவே அந்த படம் பார்க்கலாம். அதுல கலையரசன்லாம் வேற லெவல், கன்ஃபார்ம் பார்க்கலாம். அதுலயும் நம்ம சப்பியான எஸ்டிஆர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மாதிரி ஏதாச்சும் போய் ஆகணும். எஸ்டிஆர்னாவே இட்டு தான் ப்ரோ. வேற லெவல் இருந்துச்சு. எஸ்டிஆர் வேற லெவல் பண்ணிருக்காரு. ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர். ஹாப்பி பர்த்டே ப்ரோ. எஸ்டிஆர் ப்ரோ. ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர் சார். ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர். ஹாப்பி பர்த்டே சிம்பு சார். ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர் ப்ரோ. ஆ பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. கேங்ஸ்டர் லுக்கு படத்துக்காக வெயிட்டிங். பத்து தலை சிம்புனா, அது ஒரு தனி ஸ்டைல் ப்ரோ. ஹாப்பி பர்த்டே சார். சிம்பு சார் வேற லெவல் ப்ரோ. மாநாடுக்கு அப்புறம் இந்த படம் தான் ப்ரோ. இப்போ மாநாடுக்கு எப்படி வந்தது அதே மாதிரி இதுக்கு வேற லெவலில் தலைவர் பண்ணுவார் ப்ரோ படத்தில். கட்சியா அச்சம் என்பது மதமே அந்த மூவியில் பார்த்தேன். அதுக்கப்புறமா இந்த எஸ்டிஆர் இதில் தான் பார்க்க போகிறோம். ஆனால் சூப்பராக இருக்கும் மூவி. கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான். செம்மையாக இருக்கு. என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பிரியா வர இருக்காங்க. மாநாடு மாதிரி இதுவும் வேற லெவலாக தான் இருக்கும். எஸ்டிஆர்னாலே வேற லெவல் தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மாதிரி ஏதாச்சும் போய் ஆகணும். எஸ்டிஆர்னாவே இட்டு தான் ப்ரோ. எஸ்டிஆர்னாலே இட்டு தான் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கொஞ்சம் படத்தில் எதிர்பார்க்குறோம் ப்ரோ. சிம்புனாவே பிடிக்கும் ப்ரோ. மோட்டிவேஷனல் கை ப்ரோ. வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. என்ட்ரி கேஜிஎஃப் மாரி இருந்துச்சு ப்ரோ. மாநாடு கூட ரொம்ப பெட்டராக சூப்பராக இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. எல்லா படத்துக்கும் வேற லெவல் பண்ணுவோம். கண்டிப்பாக அது வேற லெவலில் இருக்கும். வேற லெவலில் இருந்துச்சு. எஸ்டிஆர் வேற லெவல் பண்ணியிருக்காரு. அவரோட இதே மார்க்கெட்டே மாறிட்டு இருக்கு அவருக்கு. கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்டிஆர்லோட லுக் பிடிச்சிருந்தது. இது வந்து மாநாடோட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ப்ரோ. இந்த படம் டாப்பில் இருக்க மாரி இருக்கும். ஹிட் அடிக்கும் ப்ரோ. என்ட்ரியே நல்லா இருக்கு ப்ரோ. மாஸ்டாக காமிக்கிறாங்க ப்ரோ. மாஸ்டரோட ஒரு இது ஸ்பெஷலாக பார்க்குறோம் ப்ரோ. படத்தை மாநாடு கூட மேலடவாக இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு இந்த படம் வந்து எந்த மாதிரி ஒரு படமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி இருக்கு. ஃபிலிம்ஸ் பார்த்து எந்த மாதிரி படம்னு ஒரு ஐடியா இருக்கு? கேங்ஸ்டர் படம், ஆஃப்டர் கபாலி அந்த மாதிரி கேங்ஸ்டர் மூவி மாதிரி நினைக்கிறேன். எஸ்டிஆர் லுக் அந்த ஓல்டு லுக் சூப்பரா இருக்கு. அதுக்காகவே நான் கன்ஃபார்ம் பார்ப்பேன். இப்போ ஸ்லிம் ஆயிட்டாரா, அதனால ஓல்டு லுக்குக்காக இந்த மூவி கன்ஃபார்ம் பார்க்கலாம். இந்த படம் எந்த மாதிரி படமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாலிடிக்ஸ் மாதிரி, கேங்ஸ்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி படம்னா ட்ரெய்லர் பார்த்தா கொஞ்சம் எப்படி சொல்றது, ராயப்பன் மாதிரி ஒரு எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு. அந்த ஹெலிகாப்டர் சீன் மெயினாக நல்லா இருந்துச்சு. செம்மையாக செஞ்சுருக்காரு எஸ்டிஆர். ஏஆர்மன் மியூசிக்காகவே அந்த படம் பார்க்கலாம். அதில் கலையரசன்லாம் வேற லெவல், கன்ஃபார்ம் பார்க்கலாம். அதுலயும் நம்ம சப்பியான எஸ்டிஆர் பார்க்கலாம். படம் வேற லெவலாக இருக்கும். எஸ்டிஆர் யாருக்கு தான் ப்ரோ பிடிக்காது? வேற லெவல் ப்ரோ. எஸ்டிஆர் ஃபேன் ப்ரோ. ஒரு பாலிடிக்ஸும் இருக்கும், ஒரு ஃபேமிலி படமாகவும் இருக்கும் ப்ரோ. தளபதிக்கு அப்புறம் மறுபடியும் இவர் வந்து அந்த வெளியே கை காட்டுற சீன் வந்து வேற லெவல். தொட்டி ஜெயா 2.0 மாதிரி சிம்புவோட லுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ட்ரி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எந்த விஷயத்தால எஸ்டிஆர் எனக்கு இந்த விஷயம் தான் எனக்கு எஸ்டிஆர் பிடிக்கும் அப்படின்னா என்ன விஷயம்? டான்ஸ் பிடிக்கும் அண்ட் லுக் ரொம்ப பிடிக்கும். என்னால எஸ்டிஆர் தெரியல, அவனால ஒரு கிரேஸ் கண்டிப்பா இருக்கும் எஸ்டிஆர். ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. 100% பிடிக்கும் ப்ரோ அவர் எனக்கு. ஏன்னா அவர் ரொம்ப நல்லா நடிப்பாரு. ஸ்டைலு, அவர் ஸ்டைலு எல்லாமே பிடிக்கும் ப்ரோ. அவர் ஆக்டிங்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு. இப்போதான் அவர் ஆரம்பிக்கிறாரு. பசி டவுன் ஆனாரு, இப்போ பாஸ் ஆகிட்டாப்புல. அவர் சாங்ஸ் கேட்டாலே அவருக்கு பிடிச்சிடும் ப்ரோ. சாங் நம்மளை பற்றியே பாடிருப்பார் ப்ரோ. சாங்ஸ் கேளுங்க ப்ரோ. சாங்ஸ்க்காகவே அடிக்டட் ப்ரோ. நான் அவரு யுவன் சங்கர் ராஜ், அவங்க சாங்ஸ்க்காகவே அடிக்டட். அவர் ரொம்ப மார்க்கெட் டவுனாக இருந்தார். ஆனால் அதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்கல. டக்குன்னு அவர் வந்து அவரோட இதை பிடிச்சிட்டார். டப்புனு பிடிச்சிட்டார். அது வந்து செம்ம இன்ஸ்பிரேஷன். சிம்பு வந்து ஓப்பனாக இருப்பார். ரொம்ப நல்ல கேரக்டர் அதனால.